இருக்கீங்களா? நான் ரிச்சர்ட் ஜேம்ஸ் பீட்டர் என் பேர். நான் இங்கே காங்கிரஸ் கட்சியில் வட்டார துணைத் தலைவராக இருக்கேன் காங்கிரஸ் பார்ட்டியில். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ்காரங்க வந்து என் வீடை மதியம் 1:45 ஒரு தவறான தகவல் பேரில் வீட்டில் வந்து பணம் இருக்கிறதா ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கு, வீட்டை சோதனை போடணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். வீட்டை திறந்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. வீட்டில் எதுவுமே ஆவணங்களோ தகவல் வந்த மாதிரி எந்த பணம் இதுகளோ இல்லை. அதனால் அவங்க எல்லாம் சோதனை பண்ணிவிட்டு எதுவும் இல்லைங்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நேற்று 67 வண்டி பிடிச்சதா எந்த தகவல் எனக்கு தெரியல. கல்கோரி சங்க தலைவராகவும் இருக்கேன். அங்க கல்கோரி சங்க அங்க நின்ன வண்டிகள் தாலுகா ஆபீஸ் முன்னாடி நின்ன ரெண்டு வண்டியை சோதனை போட்டதா சொன்னாங்க. அதுல என் வண்டி இல்லை, நான் லேட்டா தான் வந்தேன். வரும்போது நானாக தான் போய் ஆஃபீஸுக்கு வந்த உடனே கேட்டாங்க, நீங்கள் தான் ரிச்சர்டான்னு. ஆமான்னு சொல்லி சொன்னேன். உங்கள் மேலே ஒரு தகவல் வந்திருக்குன்னு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தேன். மற்ற எதுவுமே அவங்க கேட்டுக்கல. வீட்டை சோதனை பண்ணணும்னு நாங்கள் வீட்டை திறந்து கொடுத்தோம். ஃபுல்லாக சோதனை போட்டு ஒரு மணி நேரமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இல்லை அது எதுவுமே தெரியலண்ணே. நானே இங்கே ஆமாம் இல்லை வாகனங்கள் டெய்லி இல்லைண்ணே. 67 வண்டி டெய்லி இல்லை, டெய்லியுமே செக் பண்ணி தானே அனுப்புறாங்க. இல்லைண்ணே வண்டி டெய்லி வண்டி அங்கே ஆர்வாய்மொழி செக் போஸ்ட் பண்ணி தானே அனுப்புறாங்க. அதுல என்ன சோதனை இருக்கு? டெய்லி சோதனை பண்ணி தானே அனுப்புறாங்க. அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் வரலண்ணே. இல்ல 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 அது இல்ல இல்ல ஏன் முன்னிலையில இல்ல அது எனக்கு தெரியல. நானே இங்க ரைட்ல தானே இருக்கேன். பிறகு அங்க போய் இப்ப எனக்கு அது அந்த தகவல் இல்லாம தான் தெரியும். இருக்கும் பிடிக்கலண்ணே, கூட்டிட்டு வந்தார்கள். இல்ல அங்க எவ்வளவு ரெக்கவர் பண்ணாங்க என்ன எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன்னா ஆமா ரகசியமா தானே கூட்டு போறாங்க. உடனே நம்மளை வந்து போன் எல்லாம் வாங்கிடுறாங்க, ரகசியமா தான் கூட்டு போறாங்க. சரிண்ணே, நேரம் ஆயிட்டு, பிரச்சாரத்துக்கு நேரம் ஆவதால் நான் தொகுதி பக்கம் செல்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரும்